சாரேகாமா கார்வாம் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர். இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இது சரிகமா தமிழ். சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த வாரம் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும் வரும். கொடுமுடி கோகிலம் அப்படின்னு இவங்கள வந்து எல்லாரும் பெருமையாக கூப்பிடுவாங்க. கொடுமுடிக்கே இன்றைக்கி பெருமை சேர்க்கிறாங்க. கொடுமுடி மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிற்கு ஒரு பெருமை சேர்த்த மிக பிரமாதமான ஒரு கலைஞர். இவங்களை பற்றி நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. நான் வேறு யாரையும் பற்றி பேசலை. கொடுமுடி கோகிலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் பெருமையாக கொண்டாடப்பட்ட திருமதி கே பி சுந்தராம்பாள் அம்மா அவர்கள் பற்றி தான் இன்றைக்கி சரிகமா தமிழை நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். கே பி சுந்தராம்பாள் அப்படின்ற பேரை சொன்ன உடனே ஒரு வயதான அம்மா நெற்றி நிறைய பட்டையடித்து சிவன் பக்தி பாடல்கள், முருகன் பக்தி பாடல்களை கணீர் குரலில் ஒருத்தங்க வந்து பாடுவாங்க அப்படின்ற அந்த முகம் தான் நமக்கு வந்துட்டு போகும். ஆனால் அதற்கு பின்னாடி என்னென்ன வழிகள் இருக்குது, இதுக்கு பின்னாடி என்னென்ன சாதனைகள் இருக்குது, இது எல்லாத்தையும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் இரண்டு பாடல்களாக காரைக்கால் அம்மையார் படத்திற்காக ஓடுங்கால் ஓடி அப்படின்ற ஒரு பாடல் பாடியவர் கே பி சுந்தராம்பாள் தான். குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், அதைத் தொடர்ந்து பூம்புகார் அப்படின்ற படத்திற்காக கே பி சுந்தராம்பாளின் குரலில், ஆ சுதர்சனத்தின் இசையில், கருணாநிதியின் வரிகளில், வாழ்க்கை எனும் ஓடம். ரொம்ப அருமையான இரண்டு பாடல்களோடு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, அண்ட் இந்த சரிகமா தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஓடுங்கால் ஓடி உள்ளம் உருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே. ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. Thank you.
KBS Hits. ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சு உள்ளடக்கி அரண் எனப்பட்டதே இல்வாக்கு அகுதும் இரண் பழிப்பதில்லா என் நன்று எனும் திருக்குறளை மறவாதே திருக்குறளை மறவாதே திசிதமறி வாழ்க்கையனூடம் வழங்குகின்ற பாடம் மானிடவில் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கையனூடம் வழங்குகின்ற பாடம் மானிடவில் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கையனூடம் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரில் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கையன் ஓடம் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரில் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கையனும் ஓடம் வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ், சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில். இன்னைக்கு கேபி சுந்தராம்பாளா இவங்களுடைய பாடல்களை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இவங்களோட வாழ்க்கையை பற்றியும் இடையிடையே தெரிஞ்சுக்கிறோம். 1908 வருஷம் அக்டோபர் மாதம் 11 தேதி கொடுமுடி, ஈரோடு கரூருக்கு இடையில் இருக்கிற ஒரு சின்ன நகரம், காவேரி ஓடுற ஒரு சின்ன ஒரு டவுன் தான் அந்த கொடுமுடி. இந்த ஊரில் தான் பிறந்திருக்கிறாங்க. பிறக்கிறப்பையே வந்து நிறைய வறுமை சூழ்ந்த ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்துருக்கிறாங்க. ஆனால் குரல் அப்படிங்கிறது, பாடல் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக பாடுற ஒரு திறமை இயற்கையிலேயே இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஒரு 10-12 வயசுலலாம் வந்து ட்ரெயினில், அந்த வழியாக போகிற ட்ரெயினில் பாடி வந்து பிழப்பு நடத்தியிருக்கிறாங்க. ட்ரெயின்லாம் பாடி அங்கே கொடுக்குற காசெல்லாம் இவங்க வச்சு ஓரளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வளர்ந்துருக்கிறாங்க. அப்போது ட்ரெயினில் போன நடேசன் ஐயர் அப்படின்ற ஒருத்தர் ஒரு பிரபலமானவர். இந்த நடேசன் ஐயர் இந்த பொண்ணோட ஒரு குரலை கேட்டுட்டு, நீ இவ்வளோ பிரமாதமாக பாடுற, நீங்கள் இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாடக குழுவில் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நாடக குழுவில் சேர்ந்து ஊர் ஊராக போயிட்டு ஏகப்பட்ட இடங்களில் மேடையில் பாடியிருக்கிறாங்க. அப்படி
அப்படித்தான் இவங்க, ஓ கேபி சுந்தரம்பாளா அந்த பொண்ணு பாடிச்சினாலே பிரமாதமாக இருக்குமே அப்படின்ற விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்டத்துலேயும் நிறைய பாடல்கள்லாம் பாடி வெள்ளையர்களுக்கு அகெயின்ஸ்டாக நிறைய மேடை பேச்சுக்கள் நிறைய மேடை பாடல்கள்லாம் பாடி மக்களிடத்தில் ரொம்பவே பிரபலமாயிட்டாங்க. இப்படி போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில் 1927 வருஷம் ஒரு விஷயம் ஒரு மாற்றம் வந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத இந்த 2 பாடல்களுக்கு பிறகு நான் வந்து சொல்கிறேன். திருவிளையாடல் அப்படின்ற படத்துலேருந்து பழம் நீயப்பா இந்த பாட்டை யாரால மறக்க முடியும். கேபிஎஸ் அவங்க பாடியிருக்கிறாங்க, கேவி மகாதேவனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து மகாகவி காளிதாஸ் இந்த படத்திற்காக சென்று வா மகனே, இதையும் கேவி சுந்தராம்பாள் இவங்க பாடியிருக்கிறாங்க, கேவி மகாதேவனின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் சரிகமா தமிழில். நிகழ்ச்சி அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுந்தராம்பாள் சூப்பர் ஹிட் பாடல்கள். சென்று
மனிதை வென்றுவா மகனே வென்றுவா கன்று தாயை விட்டு சென்ற பின்னும் கன்று தாயை விட்டு சென்ற பின்னும் அது நின்ற பூமி தன்னை மறப்பதில்லை சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா சொல்வதற்கு படிப்பதற்கு எல்லாம் உணர்ந்தவர் போல் நடிக்கும் நடிப்பதற்கு கண் கண்ட காட்சிகளுக்கு விளக்கதற்கு நெஞ்சில் கள்ளமில்லாதவர்க்கு பயமெதற்கு சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே வென்றுவா சபையிலும் உனக்கு நடுக்கமில்லை சென்றுவா மகனே சென்றுவா அறிவை வென்றுவா மகனே சென்றுவா வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் சரிகமாவின் வைக்கன் கிளாசிக்ஸ் கேட்டுட்டு இருக்கிறோம். 1927 கேபிஎஸ் அம்மாவோட வாழ்க்கையில் ஒரு திருப்பம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன். நாடக குழுவெலாம் அங்கங்கே போயிட்டு இருந்தப்போ எஸ்ஜி கிட்டப்பா அப்படின்றவர் அப்போது மிக பிரபலமான ஒரு நாடக குழு, ஒரு திரைப்பட நடிகரும் கூட. எஸ்ஜி கிட்டப்பாவோட இவருக்கு நெருக்கம் அதிகமாச்சு. 1927 எஸ்ஜி கிட்டப்பாவை கல்யாணம் பண்ணிட்டார். எஸ்ஜி கிட்டப்பா ஏற்கனவே திருமணமானவர் என்று தெரிந்தும் அந்த எஸ்ஜி கிட்டப்பாவோட திறமையிலும் அவர் மேலே காதல் அதிகமாகி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வெள்ளையர்களுக்கு எதிராக நிறைய நாடகங்கள், பாடல்கள் எல்லாம் வந்து ஊர் ஊராக போய் பாடினதில் நிறைய இன்னும் பிரபலமானாங்க. ஆனால் விதி பாருங்கள், 1933 கிட்டப்பா ஒரு நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். அதற்கு பிறகு கேபி சுந்தராமல் என்ன பண்ணாங்க, கணவனையும் எழுந்துட்டாங்க ரொம்பவே சின்ன வயசில். என்ன பண்ணியிருக்க முடியும், அதுவும் 1933 போன்ற டைமில் ஒரு பெண்ணால் அப்படிங்கிறத போக போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இரண்டு பாடல்கள். கந்தன் கருணை இந்த படத்திற்காக அரியது அரியது அப்படின்ற ஒரு பாடல் கேபி சுந்தராமல் பாடியிருக்கிறாங்க, கேவி மகாதேவனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து திருவிழாடல் படத்திற்காக வாசி வாசி என்று கேவி சுந்தராமலின் குரலில், கேவி மகாதேவனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். உலகில் அரியது என்ன? அரியது கேட்கும் வரி வடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கையும் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் சீதலரிது தானமும் தவமும் தான் சீவராயும் வானவர் மாடு வழி திறந்திடுமே. அரியது கேட்டமைக்கு அழகாக தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன?
கொடியது கேட்கும் வடி வடிவேலாய் கொடிது கொடிது வரும் கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கொடிது ஆற்றுணா கொடுநோய் அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டில் அதனிலும் கொடிது அவர் கையாரில் உறவுவது தானே மிக்க மகிழ்ச்சி சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஒவ்வையே பெரியது என்ன பெரியது கேட்கும் நெறிது விழியாளோய் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமூனான் முகம் படைப்பு நான் முகம் கரியமானந்தியில் வந்தோம் கரியமானோ அலைகிழப்புன்றோன் அலைகடலோ குருமுனி எங்கையில் அடக்கும் குருமுனியோ கலசத்து பிறந்தோன் கலசமோ புவியில் திருமன் புவியோ அறவிரு குறுகளை பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரும் உமையோ இறைவர் பாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டதும் பெருமையை சொல்லவும் பெரிதே ஔவையே வானவரும் உனது வாக்கிற் கடுமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை இனியது என்ன இனியது கேட்கும் தனி நெடுவேலோய் இனிது இனிது ஏகாம் தமிழிது அதனினும் இனிது ஆதி தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பதுதானே அரியது கொடியது பெரியது இனியது அனைத்துக்கும் முறையோடு விடைபகன்ற ஒவ்வையே புதியது என்ன என்றும் புதியது தமிழ் கொடுத்த பொருள் இறைந்த பாடல் என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது உருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது உருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை என்றும் புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது உன்னை பெற்ற அன்னையர்க்கு உனது லீலை புதியது உனது தந்த இறைவனுக்கும் வேலும் மயிலும் உனது தந்த இறைவனுக்கும் வேலும் மயிலும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் நிறைந்த பாடல் என்றும் புதியது தமிழால் எம்மை பாடுகள் வாசி வாசி எழுந்து
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில் கேபி சுந்தராமாலுடைய சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டுட்ருக்குறோம். 1933 தன்னுடைய கணவர் திரு எஸ்ஜி கிட்டப்பாவை இழந்துட்டாங்க. அந்த சமயத்தில் கைம்பெண்ணா எப்படி சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய பயம் இவங்களுக்குள்ளே இருந்தாலும் பயத்தை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தனக்கிட்ட இருக்கிற திறமை குரல் போதும், தன்னை ஏற்கனவே ஓரளவுக்கு மக்களுக்கு நல்லா தெரியும், இதை வைத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த இரண்டாம் திருமணம் மூன்றாம் திருமணம் அப்படின்றது ஆண்களுக்கு மிக இயல்பாக நடந்துச்சு. ஒருத்தர் திரைப்படத்துறையில் இருந்தார்னா அவர் நாடகத்துறையிலையும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார், அதுக்கு பிறகு திரைத்துறையிலையும் ஒரு ஆண் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்போ நிறைய இருந்துச்சு. ஆனால் பெண்ணான இவங்களை இந்த மாதிரி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டால் இந்த சமுதாயம் என்ன சொல்லும் அப்படிங்கிற ஒரு பயமும் இவங்களுக்குள்ளே இருந்ததுனால இனிமேல் நான் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவும் எடுத்தாங்க. இந்த சமயத்தில் தான் இவங்களுடைய திறமையை பார்த்து நந்தனார் அப்படின்ற ஒரு படத்தில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அந்த நந்தனார் படத்தில் இவங்க வந்து நான் யாருக்கும் ஜோடியாக நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அதாவது எனக்கு வேறு இன்னொரு ஹீரோ இன்னொரு ஹீரோவெல்லாம் தொட்டு பேசுவோம், அவங்களுக்கு ஜோடியாக நடிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்து சொன்னாங்க. அதே போல் அந்த நந்தனார் படத்திலையும் நடித்தார்கள். அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் நந்தனார், மணிமேகலை அப்படின்ற பல படங்கள் நடிச்சுட்டே வந்தப்போ ஔவையார் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இவங்களோட கேரியரையே மாத்துச்சு. எப்படி அப்படின்றத இந்த ரெண்டு பாடல்கள் கேட்டுடுவாங்க. நான் சொல்கிறேன், ஔவையார் அப்படின்ற படத்திற்காக கே பி சுந்தராம்பாள் பாடியிருக்கிறாங்க அறம் செய்ய விரும்பு. இந்த பாடலுக்கு இசை MT பார்த்தசாரதி மற்றும் அனந்தராம். அதைத் தொடர்ந்து கந்தன் கருணை அப்படின்ற படத்திற்காக முருகா முருகா கே பி சுந்தராம்பாளின் குரலில், கே வி மகாதேவனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். கரை கடப்பதில்லை அறிவு தவறி புரிந்த குற்றம் ஆறுவது சினம் உள்ளும் புறமும் அழுக்கில்லார்க்கு மருந்துகள் எதற்கு அழுக்கில்லார்க்கு மருந்துகள் எதற்கு வெள்ளம் பாவி முக்காத்தறிவு வெள்ளம் பாவி முக்காத்தறிவு ஒல்லா நோக்கிடம் போடேல் மேடைகளின் ராணி கே பி சுந்தராம்பாளின் சூப்பர் ஹிட் பாடல்கள்.
வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ், சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸில் நான் உங்கள் ஆர்ஜே மனா. கேபி சுந்தரம்பாள் அவங்களுடைய வாழ்க்கை மற்றும் அவங்களுடைய பாடிய சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நந்தனார், மணிமேகலை இப்படியே போயிட்டு இருந்த அவங்களோட லைஃப்பில் 1953 ஒளவையார் படம் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கிடச்சிச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவிலேயே முதன் முதலாக 100,000 ரூபா சம்பளம் வாங்கின முதல் நடிகர் நடிகை எப்படி வேணால் வச்சுக்கலாம். அப்படி முதன் முதலாக 100,000 ரூபா சம்பளம் வாங்கின முதல் ஆள் கேபி சுந்தரம்பாள் அம்மா அவர்கள் தான். இந்த படத்தை தயாரித்தவங்க கேபி சுந்தரம்பாளுடைய மாமா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ கேபி சுந்தரம்பாள் அங்கே இடத்துல இல்லையா, அவங்க வந்து ஒளவையார் அப்படின்ற படம் கேபி சுந்தரம்பாள் தான் நடிக்கணும் அப்படின்னோடனே அந்த மாமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, 100,000 ரூபா சம்பளம் கொடுங்க, 25,000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே உயர்த்தி சொன்னாராம். ஆனால் அந்த வந்தவங்களும் வந்து ஓகே கண்டிப்பாக தருவோம்னு சொல்லிட்டு 25,000 ரூபா அட்வான்ஸாக கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். வெளியிலேருந்து வந்த கேபி சுந்தரம்பாள் என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டது, இல்லைம்மா நானும் இந்த படம் வேணான்னு நினச்சி தான் 100,000 ரூபான்னு சம்பளத்தை உயர்த்தி சொன்னேன், ஆனால் அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கேபி சுந்தரம்பாளும் ஒளவையார் படத்தில் நடித்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ ஒரு பிரமாதமாக அந்த காலத்திலே நடித்து மிகப்பெரிய அளவுக்கு பேர் வாங்கியிருக்கிறாங்க கேபி சுந்தரம்பாள். இப்போ அவங்க பாடிய சூப்பர் ஹிட் பாடல்கள் கேட்க போகிறோம். திருவிளையாடல் படத்திற்காக ஒன்றானவன் அப்படின்ற ஒரு பாடல் கேவி மகாதேவனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், அதைத் தொடர்ந்து கேபி சுந்தரம்பாள் பாடிய முருகன் என்றதும் அப்படிங்கிற ஒரு பக்தி பாடல் கேட்டுட்டு வாங்க. இது சரிகமா தமிழ் ஆன் சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். Thank you.
அம்மா முருகன் என்றதுமே எனக்கோ மோகம் பிறகுதம்மா அருகில் வாரானோ எந்த பேராஜினுடி சுதம்மா அவன் அருகில் வாரானோ எந்த பேராஜினுடி சுதம்மா உள்ளமுருகுதம்மா எந்த நூலுருகுதம்மா உள்ளமுருகுதம்மா எந்த நூலுருகுதம்மா அள்ளிக்கலந்திடவே அவனை அள்ளிக்கலந்திடவே அள்ளிக்கலந்திடவே எனக்கோ ஒரு ஆர்வம் பெருகுதம்மா வேலை நினைத்து கொண்ட வேலை நினைத்து கொண்டால் விழி வேலை நினைத்து கொண்ட மாலை பொழுதினிலே ஒரு மயக்கம் காணுதம்மா மாலை பொழுதினிலே எனக்கு ஒரு மயக்கம் காணுதம்மா குரனை குத்தவனா குரனை குத்தவனா திரிசூலித்தனல் மகன் குரனை குத்தவனா திரிசூலித்தனல் மகனா ஜய வீரசிகாமணி எந்தன் வேதனை தீரானோ சத்தியே வேகமை வாரானோ எந்தன் வேதனை தீரானோ சத்தியே வேகமாய் வாரானோ வெல்கம் பேக். இது சரிகமா தமிழில். இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்கிறது கேபி சுந்தராபால் அம்மா அவர்கள் பாடிய பல சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டுட்ருக்குறோம். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இவங்க முறைப்படி சங்கீதம் கற்றுக்கலை அப்படிங்கிறது. இதுவே பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு இவங்களை பற்றி தேடி படித்த பிறகு. முறைப்படி சங்கீதம் கற்றுக்காமல் ஒருத்தங்க எப்படி இவ்வளவு கணீர் குரலில் ஸ்ருதி விலகாமல் ரொம்ப 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 ஹை பிச்சில் இவ்வளோ அசால்ட்டாக எப்படி பாட முடியும், அதுவும் வந்து கர்நாடக பாடல்கள் பக்தி பாடல்கள்லாம் வந்து இவ்வளவு சரளமாக எப்படி பாட வருது அப்படிங்கிறது ஆச்சரியம். நிஜமாகவே இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கே பி சுந்தராமல் அம்மா அவர்களுக்கு. நிச்சயம் இருந்திருக்கு. இவங்க நடித்த பல சூப்பர் ஹிட் படங்கள் அப்படின்னா நந்தனார், மணிமேகலை, ஒளவையார், பூம்புகார், திருவிளையாடல், கந்தன் கருணை, துணைவன், திருமலை தெய்வம் அப்படின்ற பல படங்களில் வந்து இவங்களுடைய பாடல்களுக்காகவே தனியாக ஒரு சீன் வச்சிருப்பாங்க. இவங்க வந்து ஒரு பக்தி பாடலை பாடிட்டு போவாங்க. அந்த காலத்தில் அந்த அளவுக்கு இவங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. இப்போ இரண்டு சூப்பர் ஹிட் பாடல்கள், இவர்கள் பாடிய இன்னொரு இரண்டு சூப்பர் ஹிட் பாடல்கள். ஒளவையார் படத்திற்காக ஆறெழுத்து மந்திரத்தை அப்படின்ற ஒரு பாடல், அதைத் தொடர்ந்து திருமலை தெய்வம் அப்படின்ற படத்திற்காக ஏழுமலை இருக்க அப்படின்ற ஒரு பாடல், குன்னக்குடி வைத்தியநாதனின் இசையில் உளுந்தூர்பேட்டை சண்முகத்தின் வரிகளில் ஆன் சரிகமா தமிழ். முருகா
மேடைகளின் ராணி கே பி சுந்தராம்பாள் அவர்களின் சூப்பர் ஹிட் பாடல்கள். ஏழு மலை இருக்க நமக்கென்ன மன கவலை, ஏழு மலை இருக்க நமக்கென்ன மன கவலை, ஏழு பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை, ஏழு பிறவிக்கும் எதற்கும் பயமில்லை, ஏழு மலை இருக்க நமக்கென்ன மன கவலை. பாடும் பாட்டெல்லாம் பரந்தாமனில் பாட்டு, பாடும் பாட்டெல்லாம் பரந்தாமனில் பாட்டு, நாளும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு, நாளும் நடப்பதெல்லாம் நாரணன் விளையாட்டு, ஏழு மலை இருக்க நமக்கென்ன மன கவலை. கைவண்ணம் திரௌபதையில் மானம் காத்தது, கால்வண்ணம் அகலிகைக்கு வாழ்வு தந்தது, கைவண்ணம் திரௌபதையில் மானம் காத்தது, மால்வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது, மால்வண்ணம் திருமகளின் மனம் கவர்ந்தது, மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது, மணிவண்ணன் கருணை நம்மை மகிழ வைத்தது, ஏழு மலை இருக்க நமக்கென்ன மன கவலை. சரிகமா தமிழில் சரிகமாவின் வீக்கின் கிளாசிக்ஸ் கேட்டுட்ருக்குறோம். கே பி சுந்தராம்பாள் பாடல்களில் தான் தொடர்ச்சியாக கேட்டுட்ருக்குறோம். நான் உங்கள் ஆர்ஜிமனா. அடுத்து கேட்க போகிற இரண்டு பாடல்கள் துணைவன் படத்திற்காக பழனி மலை மீதிலே அப்படின்ற ஒரு பாடல், கே பி சுந்தராம்பாளின் குரலில், கே வி மகாதேவனின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். அதைத் தொடர்ந்து இன்னொரு கே பி சுந்தராம்பாளோட தனி தொகுப்பிலிருந்து வந்த ஒரு பக்தி பாடல், உன்னை மறந்திருப்போமா அப்படின்ற ஒரு பழைய பக்தி பாடல். இது ரெண்டுத்தையும் கேட்டு வாங்க ஆன் சரிகமா தமிழ் சரிகமாவின் வீக்கின் கிளாசிக்ஸ். குழந்தை வடிவாகவே படை வீடு கொண்ட முருகா, பழனி மலை மீதிலே குழந்தை வடிவாகவே படை வீடு கொண்ட முருகா, பால் பழம் தேனோடு பஞ்சா பயமில்லை, வேல் வேல் ஜயமுண்டு பயமில்லை,
பிடித்த கையை கொண்ட பிள்ளை, இடை தொட்ட கையை கொண்ட பிள்ளை, எங்கள் இயலிசை நாடக தமிழுக்கு எல்லை முருகா, இயலிசை நாடக தமிழுக்கு எல்லை. வேல் வேல் சக்தி வேல், காந்தி உயிர் துணவியும் போலாமா. கணவனே தெய்வமென்று கருதிய மாதற்கெல்லாம், கணவனே தெய்வமென்று கருதிய மாதற்கெல்லாம், குணமதே துணையாய்க் கொண்ட உவலயராணி உன்னை, மனம் கொண்ட காந்தி முதல் மக்கள் கண்ணீர் வடிக்க, கணமதில் காலம் சென்றீர் கஸ்தூரி அன்னையே, உன்னை மறந்திட போமா, காந்தி உயிர் துணவியும் போலாமா, காந்தி உயிர் துணவியும் போலாமா. எண்ணரும் கோடி மக்கள் ஏழைகளாகி இங்கே உண்ணவும் வகையில்லாது உயிரது தவிக்க கண்டு, உண்ணவும் வகையில்லாது உயிரது தவிக்க கண்டு, கண்களே காண்போனாது கலங்கிய நஞ்சம் கொண்டோ, எங்களை தனியே விட்டு ஏகி நீரீதன் முன்னே, நல்ல வரமது பெறுவாயே என் தாயே வாழ்த்திடுவாயே தாயே, நல்ல வரமது பெறுவாயே எம்மை நீ வாழ்த்திடுவாயே தாயே. கொடுமுடி கோகிலம் கே பி சுந்தராம்பாள் ஸ்பெஷல். யார் தருவார் இறைவா அருளை, யார் தருவார் இறைவா அருளையா தருவார் இறைமான், அருளை யாத்தான் தந்திட வந்தார் இறைவாய், யா தருவார் இறைமான் அருளை யாத்தான் தந்திட வந்தார் இறைவாயா தருவார் இறைவா.
நயன் என்ன சொன்னும் ஆதி நீயே அரண் நயன் என்ன சொன்னும் ஆதி நீயே அனைத்தையும் ஆட்டேடும் அப்பரும் நீயே அனைத்தையும் ஆட்டிடும் அப்பரும் நீயே கிதமே விடும் சுகிதமே விடும் ஜோதியும் நீயே சுகிதமே விடும் ஜோதியும் நீயே சுகிதமே விடும் ஜோதியும் நீயே சுகிதமே விடும் நிதானித பதனி சுகிதமே பதனி சுகிதமே விடும் ஸ்ரீகதாரி நீததானி பதமபதனி தரி கரிதனி நிதானி தபதனி தரி கரிதனி தரிதனி தபதனி சுகிதமே விடும் ஜோதியும் நீயே சொல்லாய் பொருளாய் சுடர்வதும் நீயே வெல்கம் பேக். இது சரிகமா தமிழ்ல சரிகமாவின் வீக்கெண்ட் கிளாசிக்ஸ். இன்னைக்கு நம்ம கேட்டு முடிச்சது கே பி சுந்தராம்பாள் பாடிய பல படங்கள்ல இருந்து பல பாடல்களை கேட்டு முடிச்சோம். நிறைய பக்தி பாடல்கள் அப்படின்னோடனே தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் தமிழ் இசையிலேயே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது கே பி சுந்தராம்பாள் அவர்கள் தான். இன்னைக்கு அவங்க பேர்ல அவங்க கட்டிய கேபிஎஸ் அப்படின்ற ஒரு திரையரங்கம் கொடுமுடியில் இன்னைக்கும் செயல்பட்டு வருது. ஆனால் கே பி சுந்தராம்பாளுக்கு வாரிசு அப்படிங்கிறவங்க யாரும் இல்லை, அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு வர்றாங்க. இன்றைக்கி கே பி சுந்தராமாவோட வாரிசு அப்படின்னா தமிழ் இசையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிற உங்களை என்ன மாதிரியானவங்க தான் அவங்களுடைய வாரிசு அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கணும். இந்த நிகழ்ச்சியை பண்ண வாய்ப்பு கிடைத்ததற்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த சரிகமா தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.